ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரோபெட். இன்னைக்கு பெட் சீரீஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் நம்மளோட டாக்ஸுக்கு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோட நோக்கம். அதனால் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வீட்டுக்கு செம்பான் ஜூலி வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு, அந்த ஒரு வருஷத்தில் நான் வாங்கி கொடுத்த ரோப்ஸ், செயின்ஸ், பெல்ட் எல்லாத்தையுமே அவங்க அறுத்துட்டாங்க. அதனால் புதுசாக சில பெல்ட்ஸ் அண்ட் ரோப் நான் வாங்கியிருக்கேன். அந்த தென் நம்ம எப்போவுமே வழக்கமாக யூஸ் பண்ணுற ஒரு மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ், சில ப்ரீடிங் ப்ராடக்ட்ஸ், அண்ட் தென் ஜூலிக்கு சில டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் டைஜஸ்டிவ் சிரப்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் தென் புதுசாக சில ஷாம்பூஸ், அண்ட் தென் ஒரு கோம்பு, புதுசாக ஒரு ஃபுட்டு வாங்கியிருக்கேன். இதை பற்றி நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ரோப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் டாக் வளர்க்க ஆரம்பித்ததுலேருந்து இவ்வளோ லென்த்தான ரோப்பை வந்து நான் யூஸ் பண்ணதே இல்லை. இதோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா நானே 5'5" இருப்பேன். இது என்னோட ஹைட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு 12 feet இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், குறைஞ்சது 10 feet இருக்கும். ஏன் இவ்வளோ லென்த்தான ரோப் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இப்போலாம் நான் வந்து ஜூலியை வந்து கூண்டிலே தான் வச்சுருக்கேன். ஏன்னா அவள் வந்து குட்டி போட்டதுக்கப்புறம் பயங்கர அக்ரெசிவ் ஆகிட்டா, யாரை பார்த்தாலும் கடிக்க போகிறாள். அதனால் என்னை மட்டும்தான் அலோவ் பண்ணுறா. அதனால் இவ்வளோ லென்த்தான ரோப் வாங்கியிருக்கேன். கூண்டுலே அவளை கட்டி போட்டு விட்டுடலாம். அவளுக்கு எக்ஸ்க்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறதுப்ப அவள் வெளில வந்துக்கிட்டும், மிச்சப்படி அவள் கூண்டில் இருக்கட்டும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி இவ்வளோ லென்த்தான ரோப் வாங்கியிருக்கேன். அண்ட் தென் ஜூலி வந்து ஒரு ரொம்ப ஆக்டிவான ஒரு ஃபீமேல். அதை நான் செயினில் கட்டி போடுறேன் அப்படின்னா கூட அவள் அந்த இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருப்பாள். எவ்வளோ ஹெவியான செயினாக இருந்தாலும் அவள் பொருட்படுத்த மாட்டாள். அவள் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருப்பாள். எனக்கு அதை பார்க்குறப்ப ரொம்ப ஹர்ட் ஆகும் அவளை. அதனால் நான் இது வரைக்கும் செயினில் கட்டி போட்டதே இல்லை. அவள் ஒரு இடத்துல நின்று கடந்த ஒரு வருஷத்தில் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஹெவியான வெயிட்டை தூக்கிட்டு அவள் சுற்றுறது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். அதனால் நான் அதை எப்போவுமே ரோப்பில் தான் கட்டி போடுவேன். ரோப் ரொம்ப லென்த் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவள் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு வர முடியும். ரோப் கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா அவள் ரொம்ப தூரம் போயிட்டு வருவா அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ லென்த்தான ரோப் நான் வாங்கியிருக்கேன். ஜூலியே நான் இப்போலாம் வெளில வாக்கிங் கூட எடுக்கிறதில்ல, கொல்லக்குள்ளே ஃப்ரீயாக அவுத்து விட்டுறது. ஏன்னா ரொம்ப அக்ரெசிவாக இப்போ மாறிட்டா. அவளை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 3 months ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அவள் சாந்தமானதாக தெரியவே இல்லை. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ரோப். இது யாருக்காக அப்படின்னா, இது வந்து செம்பாக்காக. செம்பா ஆக்சுவலாக ரொம்ப சாஃப்ட், என்னை விட்டு கொஞ்சம் தூரம் கூட நவுந்து போக மாட்டா. அதனால் சின்னதாக ஒரு ரோப் வாங்கிட்டேன். இந்த ரோப்லேயே நான் கட்டி அவளை அழிச்சிட்டு போனேன் அப்படின்னாலும், இந்த ரோப்பில் இவ்வளோ லென்த்து தான் அவள் என்னை தாண்டி போவாள். இதை தாண்டி அவள் நவுற மாட்டாள். ஏன் ஈவன் நான் செயினையே அவுத்து விட்டுட்டேன் அப்படின்னா கூட அவள் கொஞ்சம் தூரம் போவாள். அதை தாண்டி நான் வரேனா அப்படின்னு எனக்காக வெயிட் பண்ணுவாள். அதனால் அவளுக்கு ஒன்றும் பெரிய ரோப் தேவையில்லை. அதனால் இந்த ரோப் வாங்கினேன். அண்ட் தென் 400 இந்த செஸ் பெல்ட் வாங்கினேன். யாருக்காக இந்த செஸ் பெல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஜூலிக்காக தான். எதனாலனா, ஒரு நாள் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்திருந்தார். அந்த ஸ்ட்ரேஞ்சரை பார்த்துட்டு கழுத்தில் சோக் செயின் தான் போட்டிருப்பேன். அந்த சோக் செயினையும் அது பொருட்படுத்தாமல் வேகமாக இழுத்ததில் அதோட கழுத்தில் சில இன்ஜூரி ஆகிட்டு, இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஜூலிக்கு இன்ஜூரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்கப்புறம் செஸ் பெல்ட்லேயே அவளை கட்டி போட்டுடலாம் அப்படின்னு இதை வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 400. கண்டிப்பாக 400 ஒர்த்து தான், நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் தென் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 250. அண்ட் தென் நான் இன்னொரு ரோப் காட்டினேன் கீழே விழுந்துட்டு, அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200. அண்ட் தென் மல்டிவிட்டமின் டேப்லெட் சொல்லியிருந்தேன், விர்பேக் ப்ராண்டில் நியூட்ரிரிச் அப்படின்னு ஒரு மல்டிவிட்டமின். இதை தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உண்மையாகவே இது ஒரு நல்ல மல்டிவிட்டமின் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 360. என்னோட ஃப்ரெண்டு எனக்கு 320 பண்ணி கொடுத்தாரு. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா பெட் ப்ரொடியூசர் நாங்கள் வந்து செம்பாக்காக வாங்கியிருக்கோம். செம்பா இன்னும் 1 தேர்ட் ஹீட் வந்துருவா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நான் ஒரே தடியாக வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறத வாங்கி வச்சுருக்கேன். இது இன்னும் எக்ஸ்பீரி ஆகிறதுக்கு 2 இருக்குது. அதனால் எப்படியும் செம்பா அதுக்குள்ள 4 ஹீட்டுக்கு வந்துருவா அப்படிங்கிறதுக்காக 3 நான் வாங்கிட்டு வந்துட்டேன். 1 வைத்திக்கு 2 செம்பாக்கு அப்படின்னு கனெக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். பெட் ப்ரொடியூசர்ஸை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் மேல் டாகுக்கும் கொடுக்கலாம், ஃபீமேல் டாக்ஸுக்கும் கொடுக்கலாம். மேல் டாக் மேட் பண்ணுறதுக்கு ஒரு 15 முன்னாடியிலேருந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும். காலைல 10 ml, நைட்டு 10 ml அப்படிங்கிற ரேஷியோவில் நீங்கள் கொடுக்கணும். இதை கொடுக்கறதுனால மேல் டாக்ஸோட ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து அதிகமாகும். அதனால் உங்களுக்கு குட்டி பிறக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதனால் புதுசாக ப்ரீடிங்கில் இறங்குற எல்லாருக்குமே இந்த ப்ராடக்டை நான் எப்போவுமே ரெஃபர் பண்ணுவேன். இதை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, மை ப்ரீடிங் டிப் அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் இதை பற்றி நான் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்பேன். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு டைஜஸ்டிவ் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஹிமாலயாவில் டைஜிட்டான் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட். ஜூலி பார்த்திங்க அப்படின்னா ப்ரீடிங்க்கு முன்னாடி வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டு இருந்தா, கிட்டத்தட்ட 2 சாப்பிடுவா. இப்போ வந்து 1 சாப்பிட்றதே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அபூர்வமாகிட்டு, அப்போ வந்து அவ்வளோ சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. என்னமோ என் டாகுக்கு ஃபால்ட் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
ஆக்சுவலாக அவள் சாப்பிட்றது அவளுக்கு போதும், இருந்தாலும் அவ்வளோ சாப்பிட்டவ ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாளே அப்படிங்கிறதுக்காக சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு என்னோடய வெட்டினரியெல்லாம் கன்சல்ட் பண்ணப்ப அவர் தான் இதை ரெஃபர் பண்ணார். ஒரு நாளைக்கு 10 ml அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுக்க சொன்னார். சரி ஓகே ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூவை நான் சொல்கிறேன். அண்ட் தென் புதுசாக அந்த கடையில் பார்த்தேன் ஒரு ஷாம்பு, இது வந்து புதுசாக வந்திருக்கு பா தம்பி, இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவரும் டாக் வளர்க்குறவர், அவருக்கு நம்மளோட பப்பீஸ்லாம் கொடுத்துருக்கோம், அதனால் இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால் இதை எடுத்துகிட்டு வந்தேன். உண்மையாகவே இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண எல்லா ஷாம்புவை விட இதோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. எத்தனை நாள் நிற்கிது அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் தென் கோம், இந்த கோம் நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, நீங்கள் மிச்சப்படி இந்த மரப்புடியிலையோ இல்லை தனியாக ஒரு கோம்போ வாங்கி செய்வீங்க அப்படின்னா அந்தளவுக்கு அது வந்து முடி எடுத்துறாது. அண்ட் தென் இதை வச்சு நீங்கள் கோம் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக கோம் பண்ணிடலாம், சீக்கிரமாக முடியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடலாம். செம்பா இப்போ ஹீட்டுக்கு வர போகிறா, அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியெலாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி எங்கள் வீடு ஃபுல்லாக முடியாக பறந்து எங்கள் அம்மா என்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் டெய்லி காலையில் நம்ம வாக்கிங் கொண்டு போகிறப்ப இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஓரமாக வச்சு சீவ் விட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 rupees. அண்ட் தென் இந்த வீடியோ பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் தான், ஸ்மார்ட் வாட்ச். இதை வந்து நான் 20 days செம்பாக்கு கொடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றி ஒரு ரிவ்யூ வீடியோ பண்ணுறேன். இன்னும் ஒரு 20 days கண்டிப்பாக இந்த 3 kg நான் காலி பண்ணிடுவேன். இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 900 தான் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. வெளில எவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரில. இதை நான் கரெக்டாக 20 days யூஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு இது பெனிஃபிஷியராக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நான் நிறையா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து என்கிட்ட குட்டி வாங்கிட்டு போனேன், நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். நம்மளோட ராணா வந்து சென்னையில் கொடுத்துருக்கோம், பிரசாத் அப்படின்னு ஒருத்தவர்கிட்ட, அவருக்கு நான் வந்து இதே ப்ராடக்டை ரெஃபர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் சோழன் கொடுத்துருக்கோம். சோழன் வந்து ட்ரூல்ஸில் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை வந்து சோழனுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ராவணா அப்படிங்கிறது விக்னேஷன் வீட்டில் இருக்குது, அவருக்கு வந்து நான் வந்து பெடிகிரி ப்ரோ வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். இவங்க எல்லோரும் 3 டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரே ப்ரீடிங்கில் ஒரே டேஸில் பிறந்த குட்டி அப்படிங்கிறனால எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே தெரிஞ்சிடும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நான் டோட்டலாக வாங்கினதுக்கு எனக்கு எவ்வளோ செலவு ஆச்சு அப்படின்னா 3650 ஆச்சு. என் கையில் 3000 தான் எடுத்துகிட்டு போனேன், 650 ஜிபே பண்ணிக்கிட்டேன் தலையெழுத்து. சரி பரவாயில்ல, எப்படியும் நம்ம டாக்ஸுக்கு தானே பண்ணுறோம், பிரச்சனை இல்லை. செம்பாலாம் டாக் அப்படின்னு நான் எங்கள் வீட்டில் யாருமே சொல்ல மாட்டாங்க. செம்பாவெல்லாம் செம்பா அப்படின்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க, அவன் நாய் அப்படின்னு கூட எங்கள் வீட்டில் திட்ட மாட்டாங்க. அண்ட் தென் இந்த ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் மேக்ஸிமம் உங்கள் லோக்கல் ஷாப்ஸில் வாங்கிக்கங்க, மேக்ஸிமம் ஆன்லைனை அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களை நம்பி பக்கத்தில் கடை வச்சுருக்காரு, அவர்கிட்ட வாங்குங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர் கம்மி பண்ணியும் தருவார். எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் ரொம்பவே கம்மி பண்ணி தந்தார். கூடிய சீக்கிரம் அவரோட ஷாப்பையும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். தென் இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் எங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஏதாச்சும் புதுசாக ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வாங்கி அதை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அதை வாங்கி நான் ரிவ்யூ பண்ணுறேன். See you in the next video. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க.